ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஹிர் செஜ். இன்றைக்கி நாம் குயிக்காக செய்யக்கூடிய ரெண்டு சாண்ட்விச் ரெசிபி பார்க்க போகிறோம். வெஜ் மயோ சாண்ட்விச், அப்புறம் எக் மயோ சாண்ட்விச். ஃபஸ்ட்டு நாம் வெஜ் மயோ சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்துலேயுமே நான் 2.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ், எங்கள் சேனலில் இருக்க மற்ற ரெசிபீஸையும் கண்டிப்பாக பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 ஸ்பூன் மயோனைஸ். நான் எக்லெஸ் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இல்லை பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை நம்ம பிரெட் ஸ்லைசஸில் அப்ளை பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறமா சீஸ், ஸ்லைஸ் சீஸ் எடுத்து அது மேலே வச்சிடலாம். இப்போது இந்த பிரெட் எடுத்து அதை கவர் பண்ணிவிட்டு நாம் டோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மளோட சாண்ட்விட்சை இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணுங்க. நம்ம வெஜ் மயோ சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் எக் மயோ சாண்ட்விச் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா, ஒரு எக்கை ஸ்கிராம்பிள் பண்ண போகிறோம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதை நான் அதே பேனில் ஊற்றி எக் ஸ்கிராம்பிள் பண்ண போகிறேன். இதை நல்லா எப்படி கிளறி விடுங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து பிரெட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பக்கம் ஸ்லைஸில் இந்த ஸ்கிராம்பிள் எக்ஸை வச்சுட்டு நாம் இன்னொரு பக்கம் சீஸ், மயோனைஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் இது எல்லாத்தையுமே அதில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம வெஜ் மயோ சாண்ட்விச்சில் அந்த வெஜிடபிள்ஸ்க்கு மேலேயே நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் அண்ட் சீஸ் வச்சோம். இதில் நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த சீஸ்க்கு மேலேயே நான் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் அண்ட் மயோனைஸ் ரெண்டத்தையுமே ஆட் பண்ணி அதை கவர் பண்ண போகிறோம். இப்போ இதையுமே நம்ம பட்டர் ஆட் பண்ணி ஒரு பேனில் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சாண்ட்விட்சை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதையுமே ரெண்டு பக்கம் நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ திருப்பி போடுங்க. ஸோ நம்மளோட எக் மயோ சாண்ட்விட்ச் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப குவிக்காக, ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபீஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.